அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். இந்த உலகத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க பொருட்களில் அல்கஹோலும் உண்டாயிருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற அல்கஹோல் கம்பெனிஸ் என்னென்ன, எத்தனை வெரைட்டியான பியர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, அதே மாதிரி எத்தனை கண்ட்ரீஸுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது, எத்தனை வகையான பியர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உள்ளேயே சேல்ஸ் ஆகி கொண்டிருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஏன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த பியர் கம்பெனிஸுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வார ரெவன்யூ வந்து பில்லியன் கணக்கில் தான் வந்து வந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வர ஒவ்வொரு வருஷ வருமானத்திலையும் இந்த பியர் கம்பெனிஸ் மூலமாக வர வருமானம் வந்து ஒரு பங்காக இருந்தும் இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லா, அதை பற்றின ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தானே தவிர மற்றபடி யாருமே வந்து தப்பான சொல்லலாம். ஸோ ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்டாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க பியர் பிராண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு சொன்னால், லயன் ப்ரீவரி என்ற கம்பெனி தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. இலங்கையில் இப்போ சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிற 80% பியர் பிராண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்படுற பியர் பிராண்ட்ஸ் தான் இப்போ வரைக்குமே வந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய பியர் பிராண்டாக இருந்து கொண்டிருக்குது. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 140 வருஷமாக வந்து இலங்கையிலேயே ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்குமே வந்து இலங்கையில் இருந்து கொண்டிருக்க கம்பெனி தான் வந்து இந்த லயன் ப்ரீவரி என்ற கம்பெனி. 1849 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேரத்தில் சாமுவேல் பேக்கர் அப்படின்றவரால் வந்து இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு குடிசை கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் வந்து இந்த லயன் ப்ரூவரி. இது ஸ்டார்டிங்கில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு இளைப்பாடுற பானம் என்ற பேரில் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தி அதை விற்பனை செய்யணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக தான் வந்து குடிக்கணும். எந்த ஒரு போதைப்பொருள் அடிப்படை ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொன்னால், அதை வந்து ஆரம்பத்தில் மக்களுக்கு அடிமைப்படுத்தப்பட வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அதை பிஸ்னஸாக மாற்றிக்கணும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இங்கேயும் பயன்படுத்தணும். ஸ்டார்டிங்கில் வந்து இதை வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் குடிக்கணும். 1881 தான் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து மாற்றப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து இது காசுக்கு வந்து விற்கப்படுது. ஸோ அது வரைக்கும் வந்து இலவசமாக வாங்கி கொண்டிருந்த மக்கள் வந்து அதுக்கு அடிமையாயினதுக்கு பிறகு திருப்பி அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்று வரைக்கும் வந்து மிகப்பெரிய கம்பெனியாக வந்து ஸ்ரீலங்காவில் வளர்ந்துருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 140 வருஷமாக வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்க கம்பெனி. இதன் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால், கம்பகால இருக்கிற பியகம் என்ற இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷம் இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியிலேருந்து எத்தனை லிட்டர் பியர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்குன்னு சொன்னால், 2011 அனுவல் ரிப்போர்ட் படி அவரேஜாக 51 மில்லியன் லிட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கம்பெனியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்குது. இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட 6 வெரைட்டியான பிராண்ட்ஸ் வந்து இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கணும். அது என்னென்னு சொன்னால், லயன் லார்ஜ், கார்ல்ஸ்பர்க், லயன் ஸ்டவுட், லயன் ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் பியர் இப்படின்னு சொல்லி இது வந்து தனியாக வந்து ஒரு பிராண்ட் தான். இதுலேயே வேறு வேறு வெரைட்டியான பியர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து எத்தனை நாடுகளுக்கு வந்து இந்த பியர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னால், இந்த கம்பெனி மூலமாக வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எத்தனை நாடுகளுக்கு வெளியே எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேலே வந்து இந்த ஸ்ரீலங்காவில் தயாரிக்கிற அந்த பியர் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்குது. சிங்கப்பூர், யூஎஸ், வியட்நாம், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தியா, மாலத்தீவு, ஈரோப், ஸ்ரீலங்காலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இத்தனை நாடுகளுக்கு ஸ்ரீலங்காலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த கம்பெனியினுடைய ஒரு வருஷ ரெவன்யூ எவ்வளவுன்னு சொன்னால், 2020 லயன் ப்ரூவரி கம்பெனியினுடைய அனுவல் ரிப்போர்ட் படி அவர்களோட ஒரு வருட வருமானம் மட்டும் 127.51 பில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸில் இருக்குது. 127.51 பில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸ் இவர்களுடைய ஒரு வருட வருமானம் மட்டும். ஸோ இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியுடைய வருமானத்தின் மூலமாக வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்குமே வந்து இதன் மூலமாக வந்து ஒரு வருமானம் போய்கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு நாட்டிலேருந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கப்படியே அந்த நாட்டுக்கான டேக்ஸும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ இவ்வளவு பில்லியன் ருபீஸில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்க இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியுடைய ஓனர்ஷிப் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்படி பெரிய பெரிய கம்பெனியினுடைய ஓனர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஷேர்ஸ் மூலமாக தான் வந்து எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியுடைய ஓனர்ஷிப் வந்து ஷேர் மூலமாக தான் வந்து ஓன் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியோட ஷேர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், சிலோன் பெவரேஜ் ஹோல்டிங் அண்ட் சொல்லி ஒரு கம்பெனி வந்து 52% ஷேர்ஸையும், அதே மாதிரி கார்ல்ஸ்பர்க் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து 25% ஷேர்ஸையும் வச்சிருக்கணும். அதே மாதிரி அலன் கிரீன் என்ற கம்பெனி 3% ஷேர்ஸை வந்து, இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து இந்த லயன் ப்ரூவரி கம்பெனியை வந்து ஓன் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ ஷேர்ஸ் மூலமாக தான் வந்து இந்த லயன் ப்ரூவரி கம்பெனி வந்து ஓன் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அந்த லயன் ப்ரூவரி கம்பெனியுடைய இப்போ இருக்கிற சேர்மேன் யார்னு சொன்னால், அமல் கேப்ரல் என்றவர் தான் வந்து இப்போ சேர்மனாக இருக்கிறார். ஸோ இந்த லயன் ப்ரூவரி கம்பெனி தான் ஸ்ரீலங்காவில் அதிகமாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க பிராண்ட்ஸை வந்து ஓன் பண்ணி கொண்டிருக்க கம்பெனி என்று சொன்னால் இந்த லயன் ப்ரூவரி கம்பெனி தான். ஸோ இதுதான், இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பியர் கம்பெனி. ரெண்டாவது கம்பெனி எதுன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் பியர் கம்பெனி எதுன்னு சொன்னால் ஹெனிக்கன். இது வந்து வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிற கம்பெனி. ஸ்ரீலங்காலையும் ஒரு கிளை நிறுவனம் மாதிரி, அதாவது இலங்கையிலையும்
ஒரு தனியான ஒரு கம்பெனியை வந்து ஸ்ரீலங்காலையும் ஓன் பண்ணி கொடுக்குற கம்பெனி தான் வந்து இந்த ஹெனிகேன். இதுவும் மாதிரி ஸ்ரீலங்கால மோஸ்ட்டாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிற ரெண்டாவது, முதலாவது வந்து லயன் ப்ரூவரி, ரெண்டாவதாக மோஸ்ட்டாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க பியர் பிராண்ட்ஸை வச்சிருக்கிறது வந்து இந்த ஹெனிகேன் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்ரீலங்கால 1998 தான் வந்து ஸ்ரீலங்கால ஆரம்பிக்கப்படுது. இது ஏற்கனவே இதுன்ற ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குன்னு சொன்னால் நெதர்லாண்டில் இருக்குது. அங்கே 1873 வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹெனிகேன் கம்பெனிலேருந்து 7 வெரைட்டியான பியர் பிராண்ட்ஸ் வந்து மேக் பண்ணப்படுது. ஆங்கர் ஸ்ட்ராங், பிசன் சூப்பர் ஸ்ட்ராங், சாம்பியன் ஸ்ட்ராங் ப்ரூ, பிசன் கோல்ட் பிளண்ட், டைகர் கிறிஸ்டல், பிசன் பிரீஸ்ட், அதே மாதிரி கிங் பியர்ஸ்னு சொல்லி 7 வெரைட்டியான பியர்ஸ் வந்து இந்த ஹெனிகேன் கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக வந்து இன்று வரைக்குமே நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த கம்பெனியினுடைய வேர்ல்டு வைட் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே வந்து இந்த கம்பெனியினுடைய ரெவன்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸில் 2063 பில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு வந்து இந்த கம்பெனியினுடைய வருமானம் இருந்து கொண்டிருக்குது. வேர்ல்டு வைடாகவே வந்து 2063 பில்லியனுக்கு வந்து இவை வந்து தங்களுடைய பிஸ்னஸ் வந்து மேக் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரெண்டாவது பியர் கம்பெனி. மூன்றாவது கம்பெனி எதுன்னு சொன்னால், இது வந்து இப்போ லயன் ப்ரூவரி கம்பெனியோட வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வந்து தனியொரு பிராண்டாக இருந்தது, இப்போ லயன் ப்ரூவரி கம்பெனியினுடைய ஆட் பண்ணி அதுண்ட பிராண்ட்ஸோடைய தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. ஸோ இந்த மூன்றாவது ஸ்மாலஸ்ட் கம்பெனி எதுன்னு சொன்னால், எம்சி ப்ரூவரின்னு சொல்லப்படுற கம்பெனி தான் வந்து மூன்றாவது ஸ்மாலஸ்ட் கம்பெனி ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனி. இது வந்து 1963 மீகோடன்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் இது வந்து ஸ்ரீலங்காவில் பிஸ்னஸ் பண்ணப்பட்டு கொண்டது. ஆனால் இப்போ லயன் ப்ரூவரி கம்பெனியோட அட் பண்ணி அந்த கம்பெனியோட பிராண்ட்ஸோட தான் வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கம்பெனியினுடைய வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸாக வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னால், 3 Coins என்ற பியர், அதே மாதிரி சாண்டோ ஸ்டவுட், 3 Coins ரிவா, இரிஷ் டாக், கிராண்ட் ப்ளோண்ட், சாண்டோ பவர் ஸ்ட்ராங்னு சொல்லி இந்த கம்பெனியுடைய பிராண்ட்ஸாக வந்து இந்த வெரைட்டி ஆஃப் பியர்ஸ் வந்து இந்த கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இப்போ லயன் ப்ரூவரி கம்பெனியோட ஆட் பண்ணி அந்த கம்பெனியோட தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன மூன்று கம்பெனிஸுமே வந்து ஸ்ரீலங்காவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுற பியர் பிராண்ட்ஸ் மட்டும்தான். இதை தவிர அராக்னு சொல்லப்படுற சாராய வகை, அந்த தென்னை உற்பத்தியோடு சேர்ந்த அந்த வகை பிராண்ட்ஸும் வந்து தனியான ஒரு பிராண்டாக இருந்து கொண்டிருக்குது. இது மூன்றுமே வந்து பியர் பிராண்ட்ஸ். மூன்றில் 2 லயன் ப்ரூவரியோடு சேர்ந்தது தான் வந்து எம்சி ப்ரூவரியும். ஸோ லயன் ப்ரூவரி, அடுத்து வந்து ஹெனிகேன், இது ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்காவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுற பியர் பிராண்ட்ஸ். அதை தவிர அராக் பிராண்ட்ஸ் வந்து 4 வகையான கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஓன் பண்ணப்படுது. ஸோ அதில் பிகெஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் டிசிஎஸ்எல் பிராண்ட். இதுதான் வந்து ஸ்ரீலங்கால மோஸ்ட்டாக இந்த பியர் பிராண்ட்ஸை விட அதிகமாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க பிராண்டுன்னு சொன்னால் இந்த டிசிஎஸ்எல் கம்பெனியில் வந்து மேக் பண்ணப்படுற பிராண்ட்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்கால அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அந்த டிசிஎஸ்எல் பிராண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூவபிளான மார்க்கெட்டை வச்சிருக்கதாக வந்து இந்த டிசிஎஸ்எல் பிராண்ட். ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நாடுகள், இலங்கையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற உற்பத்தி கூட வந்து மிகப்பெரிய வேல்யூவபிளான மார்க்கெட்டை கொண்டிருக்கதாக வந்து இந்த டிசிஎஸ்எல் பிராண்ட். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கால 1917 ஆரம்பிக்கப்படுது. இலங்கையில் இருக்கிற இந்த தென்னை சார் உற்பத்திகள், கல் உற்பத்தி அந்த மாதிரியான உற்பத்திகளை வந்து மேம்படுத்துறதுன நோக்கமாக கூட வந்து இது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கப்படுது. பிறகு அதை வந்து நொதிக்க வைக்கிறது மூலமாக அதிலிருந்து பெறப்பட்ட சாராயம் அப்படியான வகைகளை வந்து இலங்கையிலேயும் சேல்ஸ் பண்ணி அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் வந்து இப்போ இந்த கம்பெனி நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ்எல் பிராண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் கொழும்பில் இருக்குது. இந்த வேர்ல்டு வைடாகவே வந்து இந்த அராக் பிராண்ட்ஸ் வந்து, அதாவது வந்து சாராய வகைகளை வந்து மூன்றே மூணு நாடுகள் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்குது. ஒன்று ஸ்ரீலங்கா, இந்தியா, அடுத்து வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா. இந்த மூன்று இடங்கள்லேருந்து தான் வந்து வேர்ல்டு வைடாகவே இந்த அராக் பிராண்ட்ஸ் வந்து மூன்று இடங்களில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அதனால இந்த அராக் பிராண்ட்ஸுக்கு வந்து வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய வேல்யூவபிளான மார்க்கெட் வந்து இருந்து கொண்டு. ஸோ ஸ்ரீலங்காவில் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த டிசிஎஸ்எல் அராக் பிராண்ட் வந்து எத்தனை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால், இந்தியா, சிங்கப்பூர், ஜெர்மன், ஜப்பான் அண்ட் இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்லேயும் வந்து இந்த டிசிஎஸ்எல் பிராண்டுக்கு வந்து அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் இப்போ இது வந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ்எல் கம்பெனி மாதிரியே அராக் பிராண்ட்ஸை தயாரிக்கிற மூன்று கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில், இதை தவிர டிசிஎஸ்எல் தவிர மூன்று கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்குது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் ஐடிஎல்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி, மூன்றாவது ரொக்லான், அடுத்தது மெண்டிஸ். இந்த 4 கம்பெனிஸ் தான் வந்து அராக் பிராண்ட்ஸை தயாரிக்கிற கம்பெனிஸாக வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்குது. இந்த 4 கம்பெனிஸ்லேயுமே வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த டிசிஎஸ்எல் பிராண்ட் தான். இதுதான் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க கம்பெனி. ஸோ இந்த டிசிஎஸ்எல் பிராண்டுட ஒரு வருஷ ரெவன்யூ எவ்வளவுன்னு சொன்னால், இந்த டிசிஎஸ்எல் பிராண்டுட மட்டும் ஒரு வருஷத்துக்கான ரெவன்யூ 217.77 பில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருந்து கொண்டிருக்கு. பியர் பிராண்ட்ஸில் இருந்த லயன் ப்ரூவரி கம்பெனியுடைய ஒரு வருஷ ரெவன்யூ வந்து 127.51 பில்லியன். ஆனால் அதை விட அதிகமாக இந்த டிசிஎஸ்எல் பிராண்டுட ரெவன்யூ வந்து 217.77 பில்லியனாக வந்து இருந்து கொண்டிருக்குது. ஸோ பியர் பிராண்ட்ஸை விட இந்த அராக் பிராண்ட்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்காலையும் சரி வேறு நாடுகளையும் சரி அதிகமாக
எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறதும் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதும் வந்து இந்த பிராண்ட்ஸ் தான் இருந்து கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி மெட்டா கம்பெனிஸுடைய ரொக்லான்ன்ற ஒரு வருஷத்துக்கான ரெவன்யூ வந்து 6.5 பில்லியன் ஸ்ரீலங்கா ருபீஸ். ஸோ எல்லா கம்பெனியினுடைய ஒரு வருஷ ரெவன்யூமே வந்து பில்லியனில் தான் இருந்துருக்கு. ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு சேல்ஸ் ஆகி கொண்டிருக்க எல்லா பியர் பிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அராக் பிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா பிராண்டுடைய ரெவன்யூமே வந்து ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் கணக்கில் தான் வந்து ரெவன்யூ வந்து கொண்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்க இந்த பியர் கம்பெனிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அராக் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் தான் வந்து ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஆல்கஹால் கம்பெனி. ஸோ இவ்வளவு பில்லியன் வருமானம் வரதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், இங்கே அவ்வளோ பேர் வந்து ஆல்கஹோலை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து ஆல்கஹால் வந்து ஒரு இன்ஜூராக தான் வந்து இருந்து கொண்டிருக்கு, ஹெல்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜூராக ஏற்படுத்தக்கூடியதான் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதிலிருந்து ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பில்லியன் கணக்கில் ஸ்ரீலங்காக்கு வருமானம் வந்து கொண்டிருக்குது, ஆனால் அந்த வருமானத்தை மேக் பண்ணுறது வந்து அவ்வளவு பீப்புள் வந்து இதை வந்து நுகர்வு செய்து கொண்டிருக்கணும், அவ்வளவு பியர்ஸ் பிராண்டையும் வந்து அதே மாதிரி அராக் பிராண்டையும் வந்து அவ்வளோ வந்து ஆக்கள் வந்து வாங்கி குடிச்சு கொண்டிருக்கணும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுருந்தனா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கால இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு வச்சுக்கிட்டாலோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு வச்சுக்கிட்டாலோ அதை என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். முன்னுமுறை வீடியோவில் சந்திப்போம். நன்றி.